Hi friends, welcome back to Amma samayal. Naik namba video la enna paaka porona chilli chicken. Pottasindradanal non veg saapte romba naal aachu. Naik namba kaarama saapannonu nenikiravanga inda chilli chicken try pannunga. Inda chilli chicken eppadi seiyalanradha inda video ku la vaanga paakalam. Chilli chicken ku thevayana paste இதுதாங்க அத நம்ம எப்படி செய்யறதன்றத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க தக்காளியும் காஞ்ச மிளகாயும் தாங்க வேற எதுவும் இல்ல காஞ்ச மிளகாய் 5 போட்டுருக்கேங்க காரத்துக்கு காஷ்மீர் மிளகாய் 5 போட்டுருக்கேன் கலருக்கு தக்காளி 3 பழம் போட்டுருக்கேங்க இத நீங்க இந்த தண்ணிலயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும்ங்க இது இந்த பேஸ்ட் தாங்க கலர்ஃபுல்லா இருக்கும் chilli chicken க்கு a few moments later பாருங்க 5 நிமிஷம் முடிஞ்சதும் இந்த ஸ்டேஜ்ல நல்லா வெந்திருக்குங்க 1/2 kg chicken எடுத்துர்க்கேன் 1 ஸ்பூன் salt போட்டுர்க்கேன் 1 ஸ்பூன் chilli powder சேர்த்துர்க்கேன் 1 டீஸ்பூன் தயிர் விட்டுர்க்கேங்க இத நல்லா கலந்து கால் மணி நேரம் எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு சாப்பிடையில சாஃப்ட்டா கிடைக்கும்ங்க ஒரு pan வச்சுக்கோங்க நல்ல எண்ணெய் நான் சேர்த்திருக்கேன் நீங்க ரீஃபண்ட் ஆயிலோ எந்த எண்ணெயோ நெய்யினாலும் சேர்த்துக்கலாம் 2 டீஸ்பூன் நல்ல எண்ணெய் 2 பிரியாணி இலை 2 பட்டை 1 லவங்கம் கஸ்தூரி மேந்தி கொஞ்சம் போட்டுருக்கேங்க 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுருக்கேன் ஒரே ஏலக்காய் போட்டுருக்கேங்க இத போட்டு பொன் நிறமா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க 4-5 முந்திரியே போட்டுருக்கேன் ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முந்திரி போட்டு கொடுப்பாங்கங்க அதனால நான் வீட்ல இருக்கறத போட்டுருக்கேன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லேனாலும் ஓகே ஆனியன் 3 ஆனியனை பெரிய வெங்காயத்தை நல்லா நீல நீலமா கட் பண்ணி சேர்த்துர்க்கேன் அப்பதாங்க அந்த chilli chicken க்கும் அந்த ஆனியனுக்கும் சூப்பரா இருக்கும்ங்க பச்சை மிளகாய் 2 சேர்த்துர்க்கேன் உடைச்சு போட்டுக்கோங்க இது வெங்காயை நல்லா வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்திருக்கேங்க இத நல்லா வதக்கி விடுங்க chilli powder இந்த வெங்காயத்தோடயே போட்டு நல்ல கலர்ஃபுல்லுக்கு போட்டுருக்கேங்க 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அந்த ஊற வச்சிருக்க கறியை நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்குங்களா நல்லா வதக்கி விடுங்க மூடி வச்சு நீங்க வதக்கினீங்கனாலே உங்களுக்கு அதுலயே கிரேவி கிடைக்கும்ங்க தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாதீங்க வேணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிட்டா நல்லா இருக்காது நம்ம வேக வச்சு எடுத்தோம் பாருங்க அந்த பேஸ்ட் அத mix பண்ணிக்கோங்க இதோட அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா பிரட்டி விட்டீங்கனா உங்களுக்கு அந்த फ्लेவர் செம்மயா ஸ்மெல் சூப்பரா வருங்க பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சமா மேல pepper போட்டுருக்கேங்க கொத்தமல்லி இலைய போட்டு இறக்கிட்டோம்னா கறி வெந்தத பார்த்து இறக்கிருங்க வாங்க சாப்பிடலாம் Thank you for watching லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க பிடிச்சிருந்தா comment பண்ணுங்க